இனிமே கண்ணை மூடிட்டு கடலெண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலெண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. லோக்சபா தேர்தல் தேதி இன்னும் சில வாரங்களில் அறிவிக்கப்பட உள்ளது. இதனால் கூட்டணி தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையில் கட்சிகள் தீவிரமாக இறங்கியுள்ளன. சரத்குமாரின் சமத்துவ மக்கள் கட்சி 2021 சட்டசபை தேர்தலில் கமல்ஹாசனின் மக்கள் நீதி மய்யம் கட்சியுடன் கூட்டணி அமைத்து போட்டியிட்டது. லோக்சபா தேர்தலில் யாருடன் கூட்டணி சேருவது என்ற குழப்பத்தில் இருந்தார் சரத்குமார். கும்பகோணத்தில் கட்சி நிர்வாகிகளுடன் கடந்த வாரம் ஆலோசனை நடத்தினார். இந்த நிலையில் பாஜகவுடன் இணைந்து லோக்சபா தேர்தலை சந்திக்கப் போவதாக சரத்குமார் அறிவித்துள்ளார். பாஜக தமிழக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் பிப்ரவரி 28 என்னை சந்தித்து லோக்சபா தேர்தல் கூட்டணி குறித்து முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினார். அதில் உடன்பாடு ஏற்பட்டதால் நேற்று மத்திய அமைச்சர் எல் முருகன், தேசிய செயலாளர் ஹெச் ராஜா, பாஜக தமிழக பொறுப்பாளர் அரவிந்த் மேனன் மூவரும் குழுவாக சந்தித்து கூட்டணி குறித்து மீண்டும் பேசினர். இரண்டாம் கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தையும் சுமூகமாக முடிந்தது. அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியின் உயர்மட்ட குழு, மாநில நிர்வாகிகள், மாவட்ட செயலாளர்கள் லோக்சபா தேர்தல் கூட்டணி தொடர்பாக முடிவெடுக்கும் அதிகாரத்தை ஏற்கனவே எனக்கு வழங்கியிருக்கின்றனர். நான் எடுக்கும் முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்று உத்தரவாதம் அளித்திருப்பதால் நாடு வளம் பெற, ஒற்றுமை உணர்வு ஓங்கிட, மீண்டும் நல்லாட்சி அமைந்திட, மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக பாஜகவுடன் இணைந்து செயல்பட முடிவெடுத்துள்ளேன். மற்ற விவரங்களை இன்னும் ஒரு வார காலத்திற்குள் தெரிவிக்கிறேன் எனவும் சரத்குமார் கூறியுள்ளார்.